அனைவருக்கும் வணக்கம். புயலின் அத்தியாயம் 12. ஆதவனின் கிரணங்கள் தொட்டு எழுப்புவது போல பட்டுப்பட்டு உறுத்திய போது கண் விழித்த பார்த்திபன் விழித்த சில வினாடிகளிலேயே தான் இருக்குமிடம், தான் இருந்த இடம், இரவில் நடந்த சம்பவம் ஆகியவற்றை நினைவூட்டிக் கொண்டு முகத்தையும் கழுவிக் கொண்டான். அப்போது தோளில் இருந்த கட்டினை கண்டான். இரவில் கண்டவளின் ஆபரணம் சற்றே கிழிக்கப்பட்டு கட்டாக போடப்பட்டிருந்த நேர்த்தியையும் குருவால் விளைவித்த காயம் அதிக வலியை தராத அளவிற்கு குணமாகிவிட்டிருந்த சிகிச்சையின் நேர்த்தியையும் அறிந்து சிரித்து கொண்ட அவன் மேலே சென்றபோது அங்கே ஒருவரும் இல்லாதது கண்டு திகைக்க வேண்டியதாயிற்று. பிறகு காவலாளியை தேடி பிடித்து நாராயண சம்புவரையரை பற்றி வினவினான். அவர் புறப்பட்டு போய்விட்டார் ஐயா என்றான் அந்த காவலாளி. தனியாகவா? ஆமாம், உங்கள் காயத்தை பற்றியும் இரவு சம்பவம் பற்றியும் சொன்னோம். சிகிச்சை பெற்று பூரண குணமான பிறகு உங்களை வரவேண்டிய இடத்திற்கு வர சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு விட்டார். அந்த பெண் எங்கே? அவர் நீராட போயிருக்கிறார். துறை எங்கே இருக்கிறது? இதை கேட்டு சிரித்த அவன், ஏன், அங்கே போகப் போகிறீர்களா என்று கேட்டான். பார்த்திபன் இதற்கு பதில் கூறவில்லை. காவலாளியை மூர்க்கமாக பிடித்து தள்ளிவிட்டு மாளிகையின் பின்புறமாக நடந்தான். குயில்கள் பாடி மயில்கள் ஆடும் எழிலான சோலையில் நுழைந்தான் அவன். மலர் மனம் அவனை கண்டு சிரித்தது. சோலைக்கு அப்பால் சொர்க்கமென விருந்திருந்த தாமரை தடாகத்தை அடைந்தான். தாமரை பூக்கள் அவனை வரவேற்றன. ஆனால் அவன் அந்த தடாகத்தில் பூ எதையும் எதிர்பார்த்து வரவில்லை. அதைவிட மென்மையான பூவையை எதிர்பார்த்து வந்திருந்தான். பூவை இல்லாமல் அவனை கண்டு கேலி செய்வது போல பூக்களை அங்கு மலர்ந்திருந்ததால் ஏமாற்றம் அடைந்த அவன் சே என்று அழுத்து கொண்டான். அப்போது அவனுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் எழுந்தது. வரக்கூடாத இடத்திற்கு வந்துவிட்டு இப்படி அழுத்து கொண்டால் எப்படி? திரும்பினான் அவன். அந்த பெண் இருந்தால் நீ இங்கிருக்கிறாயா என்று சினத்துடன் கேட்டான். ஏன், இங்கே என்னை எதிர்பார்க்கவில்லை போலிருக்கிறது என்று புன்னகையுடன் கேட்டாள் அவள். ஆமாம் என்றார் முன்கோபத்துடன். தடாகத்தில் எதிர்பார்த்திருப்பீர்கள் என்று கிண்டலாக கேட்டாள் அவள். அதோடு அழகிய பற்களை காட்டி சிரிக்கவும் செய்தாள். பார்த்திபன் 2:08 சென்று அவளது தோள்களை மூர்க்கமாக பிடித்து, முதலில் இதை சொல், யார் நீ என்று கேட்டான். அவளும் சகஜமாகவே காணப்பட்டாள். அதற்கென்ன இப்போது அவசரம் என்று அவள் வினவினாள். இப்போது தெரிந்தாக வேண்டும் என்றான் அவன். காப்பாற்றிய நேரத்தில் கூட என்னை பற்றி கேட்கவில்லையே, இப்போது என்ன அவசரம் என்று வினவினாள். பார்த்திபனுக்கு என்ன பதில் சொல்வதென தெரியவில்லை. தாமரை தடாகத்தில் அவளை காண முடியாமல் போன ஏமாற்றத்தால் ஏதேதோ பேசி நடந்து கொண்டிருந்தான் அவன். அவளும் அதை ஓரளவிற்கு புரிந்து கொண்டு, ஏமாற்றம் அடையும் போது ஒழுங்காக பேசவோ நடக்கவோ முடியாதுதான் என்றான். என்ன? முதலில் கையை எடுங்கள், தோல் கன்றிவிட்டது. தற்போதுதான் தன் அத்துமீறிய செயலை உணர்ந்து அதிர்ந்து கைகளை எடுத்தான் பார்த்திபன். அவனது முரட்டுப்பிடி உண்டாக்கிய வழியை உணர்ந்து தன் தோளை தடவிவிட்டு கொண்டு அவள், இப்படியா முரட்டுத்தனம் செய்வது? தடாகத்தில் நீங்கள் எதிர்பார்த்தவள் இல்லை என்பதால் இப்படி என் தோள்களை வலிக்கச் செய்து விட்டீர்களே அப்பா என்று சொன்னாள். அவள் ஏதோ பேச முற்பட்டதும், நான் யார் என்றுதானே கேட்கப் போகிறீர்கள்? சொல்லிவிடுகிறேன், நான் ரோகண இளவரசி, ரோகண நங்கை, போதுமா என்றாள் அவள். என்ன? உண்மையாகத்தான் சொல்கிறேன், என் முகத்தை பார்த்தாலே தெரியுமே, நான் தமிழ் பெண் மாதிரியா இருக்கிறேன்? அவள் முகத்தை பார்க்கும்படி சொன்னதாலோ என்னவோ அவனால் அவளது முகத்தை சகஜமாக பார்க்க முடியவில்லை. எப்போதுமே செய்வதறியாமல் ஒரு காரியம் நடைபெறும் போது எந்த தயக்கமும் தோன்றுவதில்லை. ஆனால் அதே காரியம் தெரிந்து செய்ய நேரும்போது தயங்காமல் இருக்க முடிவதில்லை. அவள் ஒன்றும் சொல்லாதிருந்தால் அவளையே உற்று நோக்கியபடி இருந்திருக்க முடியும் அவனால். ஆனால் தற்போது அப்படி இயலாததால் அரை பார்வையில் அவளை கண்ட அவன் அவளது முகத்தில் இருந்த சிங்கள சாயலை அறிந்தான். முதல் நாள் இரவு மஞ்சத்தில் கீழிருந்த பந்தத்தின் கீழ் வந்தபோது அவள் தந்த காட்சியை அவன் சரியாக பார்த்திருக்கவில்லை. ஆதலால் அவளை தமிழ் பெண் என்றே சாதாரணமாக எண்ணியிருந்தான். அதோடு அப்போது அவள் பேசிய பேச்சும் சாதாரணமாகவே இருந்தது. தற்போது சாயல் மாறி
நின்ற தோரணை மாறி பேச்சின் துணியும் மாறியிருந்ததை கண்டபோது அவள் கூறியதை நம்ப வேண்டியவன் ஆனான். எதிர்பாராத நிகழ்ச்சியால் இரவு முடிந்ததாலும் எதிர்பாராத செய்தியால் பொழுது விடுந்ததாலும் குழம்பி கிடந்த அவன் எதிர்பாராத பதிலையும் கேட்க நேர்ந்ததால் சிலை போல அப்படியே நின்றான். என்ன மௌனமாகி விட்டீர்கள், யோசனையா என்று அவளாகவே முன் வந்து கேட்டாள். என்னை மன்னிக்க வேண்டும் என்று ஆரம்பித்தான் அவன். மன்னிப்பா, எதற்கு? நான் சாதாரண ஒற்றர், இதற்காகவா மன்னிக்க வேண்டும்? இல்லை இளவரசி. பிறகு? ரோகண நாட்டு இளவரசியை ஓர் ஒற்றன் மரியாதை குறைவாக அழைத்து பேசியதற்கு மன்னிக்க வேண்டும். பேச மட்டுமா செய்தீர்கள்? இல்லை, மரியாதை குறைவாக நடந்து கொண்டும் விட்டேன். தோல் கன்றி போய் விட்டதா இளவரசி? ஆமாம். அப்படியானால் நான் தண்டனைக்கு உரியவர். தண்டனையைத்தான் தோளில் தந்திருக்கிறீரே. மறந்து போய்விட்டேன் இளவரசி, தாங்கள் தான் எனக்கு சிகிச்சை செய்தீர்களா? அது மட்டுமல்ல, ஆம், தங்கள் ஆடையை கிழித்து கட்டும் போட்டிருக்கிறீர்கள். அந்த நன்றியையும் நான் மறந்திருக்கிறேன். இதற்காகவும் நான் தண்டிக்கப்பட வேண்டும். அப்படி என்ன தண்டனையை எதிர்பார்க்கிறீர்கள் இளவரசி? நேற்று இரவிலிருந்து எதிர்பாராத நிகழ்ச்சிகளே ஒவ்வொன்றாக எனக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே நான் எதிர்பார்ப்பதில் அர்த்தமில்லை. இதை கேட்டுவிட்டு கழுக்கென்று சிரித்த அவள், நன்றாகத்தான் குழம்பி விட்டீர்கள் என்று சொன்னாள். குழம்பி விட்டேனா? புரியவில்லை இளவரசி. எதையும் எதிர்பார்ப்பதில் அர்த்தமில்லை என்கிறீர்கள், பிறகு எதற்காகவோ எதையோ எதிர்பார்த்து இங்கே வந்தீர்கள்? அது வந்து நான் சொன்னேனே, நன்றாக குழம்பி இருக்கிறீர்கள், ஆகவேதான் ஏதேதோ பேசுகிறீர்கள். இளவரசி, நான் சாதாரண ஒற்றன். அதைத்தான் சொல்லிவிட்டீர்களே. தங்களைப் போல் தெளிவாக பேச தெரியாதவர். பேசவே தெரியாதவன் என்றுதான் சொல்லுங்களேன். பார்த்தீர்களா, பேசவே தெரியாதவன் நான். ஆபத்தில் சிக்கியவர்களை காப்பாற்ற மட்டுமே தெரிந்தவர் போலிருக்கிறது. தவறு என்றால் அதற்காகவும் என்னை மன்னிக்க வேண்டும் என்று பணிவோடு தெரிவித்துக் கொண்டான் பார்த்திபன். அவளோ, நீங்கள் மன்னிப்பு கோருவதே வினோதமாகத்தான் இருக்கிறது. உண்மையாகத்தான் மன்னிப்பு கோரீர்களா என்று எனக்கு சந்தேகமாகவும் இருக்கிறது என்றாள் அவள். ஏன் இளவரசி அப்படி சொல்கிறீர்கள்? வார்த்தைக்கு வார்த்தை இதையே சொல்லிக் கொண்டிருந்தால் சந்தேகம் வராமல் எப்படி இருக்கும்? எளியவன் நான். என்னை பல வழிகளிலும் குற்றம் சாட்டுவது இளவரசியாருக்கு முடியக்கூடியது. அவற்றை எல்லாம் தாங்குவது என்பது இந்த எளியவனுக்கு முடியக்கூடியது அல்ல. வருகிறேன் என்று கூறிவிட்டு இரண்டடி எடுத்து வைத்தார். நில்லுங்கள், இப்படி வாருங்கள். ஏன் இளவரசி? இதோ வந்தேன். தண்டனையை அளிக்காமல் உங்களை எப்படி விட முடியும்? நான் பெற சித்தமாக இருக்கிறேன். அடுத்த கணம் அந்த எதிர்பாராத தண்டனை கிடைத்து விட்டது. இமைக்கும் நேரத்தில் பார்த்திபனை நெருங்கி அவனது கன்னத்தில் பூ விழுவது போல தன் இதழ்களை பொருத்தி எடுத்துவிட்டு வண்டு போல பறந்தோடி சென்று விட்டாள் ரோகண நங்கை. வினாடி நேரத்தில் நடந்துவிட்ட விந்தையினால் சிந்தை தடுமாறி அந்த இடத்திலேயே நின்றுவிட்ட பார்த்திபன் இன்பத் தவிப்பில் ஆழ்ந்து போனான். கண்ணியர் பலர் அவனை கண்டு ஏங்கியதுண்டு. என்றாலும் உறுதியும் அவனது கன்னத்தில் முத்திரையிட்டதில்லை. ஆகையால் ரோகண நங்கையின் செய்கை அவனது உடலில் கிளுகிழப்பை மூட்டியது. இளவரசியாக இருந்தும் தொலைதூர நாட்டை சேர்ந்தவளாக இருந்தும் தன்னை சாதாரண உற்றன் என்று தெரிந்தும் இப்படி ஒரு முத்திரையை அழித்துவிட்டு சென்றதற்கான காரணத்தை எண்ணி பார்த்தான் அவன். அவளை யவனர்களிடம் இருந்து காப்பாற்றியது என்னவோ உண்மைதான். ஆனால் அதற்காக போய் எந்த பெண்ணும் முத்தமிட்டு தனது நன்றியை தெரிவித்து விடுவாள் என்று சொல்ல முடியாது. இதை நன்றாக உணர்ந்து கொண்ட அவனுக்கு அது விஷயமாக மீதியை எண்ணி பார்க்கவே ஒரு மாதிரியாக இருந்தது. தனக்கு பதில் வேறு யாராவது அவளை காப்பாற்றியிருந்தால் அவள் என்ன செய்திருப்பாள் என்றும் தனக்குத்தானே அவன் கேட்டுக்கொண்டான். யார் காப்பாற்றியிருந்தாலும் இப்படி முத்திரையிட்டிருப்பாளா? தன் ஆடையை கிழித்து கட்டுப்போட்டிருப்பாளா? முத்தத்தால் சித்தம் குழம்பியிருந்த அவன் தனக்கு மட்டும்தான் இவ்விதமெல்லாம் அவள் செய்கிறாள் என்று எண்ணிக்கொண்டான். வேறு விதமாக என்ன அவளது மனம் இடம் தரவில்லை. மொத்தத்தில் தன்னுடன் விஷமமாக பேசியது, கன்னத்தில் இதழ்களை பொருத்திவிட்டு சென்றது ஆகிய அனைத்தையுமே வெறும் நன்றி உணர்ச்சியில் செய்யவில்லை என்பதையும்
அதையும் மீறியதோர் உணர்ச்சியிலேயே செய்திருக்கிறார் என்பதையும் சந்தேகம் வர புரிந்து கொண்டான் அவன். அன்றெல்லாம் அவனது மனநிலை வினோதமாகவே இருந்தது. விரும்புகிற ஒன்றை நம்ப முடியாமலும் நம்பாமல் இருக்க விரும்ப முடியாமலும் ஏதோ இனிப்பான முடிவு கிடைத்து விட்டது போலும் இன்ப சங்கடத்தில் ஆழ்ந்தான். அன்று இரவு வரை அவளும் அவனுக்கு தட்டுப்படவில்லை. காவலாளியும் எதையும் தெரிவிக்கிற வழியாகவும் இல்லை. அவளை சந்திக்க விரும்பிய ஆவலும் அவளை சந்திக்க முடியாமல் இருக்கும் ஏமாற்றமும் அவனுக்கு சற்றே கோபத்தை மூட்டின. ஆனால் அதே கோபம் மாளிகையின் பின்கட்டில் மேலே உள்ள அறையில் அவளை கண்டுவிட்ட பிறகு சென்று விட்டது. உள்ளறையில் நாராயண சம்புவரையர் சயனித்திருந்த மஞ்சத்தில் மயிலென அமர்ந்திருந்தாள் ரோகண நங்கை. பந்தங்கள் பன்னிரண்டிற்கும் மேல் அறையில் எரிந்ததால் அவள் மீது விழுந்திருந்த ஒளிவெள்ளம் கூட அழகாகவும் அபரிமிதமாகவும் இருந்தது. அலங்கரிக்கப்பட்ட தேர் போல புது பொலிவோடு விளங்கிய அவளை பின்னால் இருந்து கண் கொட்டாமல் பார்த்தான் பார்த்திபன். வெறும் கண்களால் பார்த்து கொண்டிருப்பதால் மட்டும் ஒரு பெண்ணின் மீதான மயக்கம் தீர்ந்து விடுவதில்லை. ஆதலால் அவளோடு பேச தீர்மானித்த அவன் இளவரசி என்று மெல்ல அழைக்கவும் செய்தான். அவள் திரும்பவும் இல்லை, பேசவும் இல்லை. இளவரசி என்று மீண்டும் அழைத்தான் பார்த்திபன். அவளிடம் மாற்றம் ஏதும் உண்டாகவில்லை. கையில் போட்டிருக்கும் கட்டை பிரிக்க வேண்டும் இளவரசி என்றான் அவன். அவள் திரும்பினாள். அதற்கு என்னை எதற்காக அழைக்க வேண்டும் என்று ஒன்றும் தெரியாதவளைப் போல கேட்டாள். அவள் குரலில் கனிவில்லை, பார்வையிலும் கனிவில்லை. சகஜமாக நடந்து கொள்வது போல தோன்றினாள். அதை கண்டு சிரித்து கொண்டான் அவன். காதல் மிகுந்தவர்கள் ஏதும் தெரியாதவர் போல் நடந்து கொள்வதும் உண்டு என்பது அவனுக்கும் தெரியுமாதலால் அவனும் சேர்ந்தே நடிக்கலானான். கட்டுப்போட்டவர் தாங்கள். அதனால் என்ன, மிகவும் அழகாக போட்டிருக்கிறீர்கள். அதுவும் தங்கள் ஆடையினால் போட்டிருக்கிறீர்கள். சிகிச்சையை மிகவும் நேர்த்தியாக செய்யப்பட்டதாக காவலாளியும் சொன்னான். ஆகவே கட்டை தாங்கள் பிரிப்பதே முறை. நான் யார் தெரியும் அல்லவா? இளவரசி என்றுதான் தாங்களே கூறினீர்களே. ஒரு இளவரசி உங்களுக்கு கட்டுப்போடுவது என்பது சாதாரண காரியமில்லை. அது என் பாக்கியம். புரிகிறதல்லவா? நன்றாகவே புரிகிறது இளவரசி. பாக்கியத்தை அடுத்தடுத்து செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்களா? சரி, தண்டனையாவது கொடுங்களேன். இதை கேட்டதுமே அவனை ஏறெடுத்து பார்த்தாள் அவள். கடகடவென சிரித்தான். அவளுக்கும் சிரிக்க வேண்டும் என்றுதான் இருந்தது. சிரமத்துடன் அடக்கிக் கொண்டு, எதற்காக இப்போது சிரிக்கிறீர்கள் என்று கோபப்பட்டவள் போல கேட்டாள். இளவரசியாருக்கு புரியாத அளவிற்கொண்டும் இந்த எளிய ஒற்றன் சிரித்துவிடவில்லையே என்றான் பார்த்திபன். ரோகண நங்கைக்கு என்ன பதில் சொல்வது என்று விளங்கவில்லை. சற்று நேரம் பொறுத்துவிட்டு, ஒரு பெண்ணிடம் காட்ட வேண்டிய சாதாரண நாகரிகம் கூட இங்கு இருப்பவர்களுக்கு தெரியாது போலிருக்கிறது என்றாள். அது பெண்கள் காட்டும் நாகரிகத்தை பொறுத்தது என்றான் பார்த்திபன். என்ன நாகரிகத்தை எதிர்பார்க்கும் இளவரசியார் அதிகாலையில் இங்கிருப்பவனுக்கு வழித்தளிந்த தண்டனையை சற்று நினைவுபடுத்திக் கொண்டால் இங்கிருப்பவர்களின் நாகரிகத்தை பற்றி குறை சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்காது என்றான் பார்த்திபன். தன் செயலையே திரும்ப திரும்ப சொல்லிக்காட்டிய அவனை சமாளிக்க ஒரே வழி தண்டனையை அளித்து விடுவதுதான் என்று முடிவு செய்த அவள், உள்ளே வாருங்கள் என்றாள். தண்டனையை பெற உள்ளே நுழைந்த அவன் அறைக்கதவை சாத்தி தாளிட்டான். உள்ளுக்குள் இன்ப அலைகள் அவளிடம் பொங்கினாலும் அதன் பக்கத்திலேயே அர்த்தமற்ற அச்சமும் கலந்திருந்ததால் அவனை அச்சத்தோடு பார்த்தாள் அவள். ஒற்றனோ அவளை நன்றாக ஏறெடுத்து பார்த்துவிட்டு அவளை நோக்கி ஓரடி எடுத்து வைத்த போது அறைக்கதவு தட்டப்பட்டது. எரிச்சல் அடைந்த பார்த்திபன் யாரது என்று இறைந்தான். அதற்கு அவனுக்கு கிடைத்த பதிலோ அவனது எரிச்சலை மட்டுமல்ல காமத்தையும் விரட்டியடித்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன்.